பாரம்பரிய மருத்துவத்திற்கான சர்வதேச மையத்தை இந்தியாவில் அமைக்க உலக சுகாதார நிறுவனம் முன்வந்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைத்துள்ள பெருமை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உள்ள தரம் உயர்த்தப்பட்ட ஆயுர்வேத ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கல்லூரியையும் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள நிகர்நிலை பல்கலைக்கழகமான தேசிய ஆயுர்வேத பயிற்சி நிலையத்தையும் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்தியாவின் பாரம்பரியமாக ஆயுர்வேதம் உள்ளதாகவும் மனித குலத்தின் நல்வாழ்வில் கவனம் செலுத்துவதாக இந்த மருத்துவ முறை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் பாரம்பரியமாக மேற்கொள்ளப்படும் மருத்துவ முறைகளை இன்று உலக நாடுகள் பின்பற்ற தொடங்கியிருப்பது குறித்து நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்தார். புத்தகங்களிலும் மருத்துவர்களின் நினைவுகளிலும் இருக்கும் ஆயுர்வேத மருத்துவ முறையை நவீன காலத்திற்கு ஏற்ப மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். दुनिया भर की ट्रेडिशनल मेडिसिन्स के विकास और उनसे जुड़ी रिसर्च को नई बुलंदियां देने वाला साबित होगा. साथियों, बदलते हुए समय के साथ आज हर चीज इंटीग्रेट हो रही है. पारंपरिक महत्व अरवियलियम नवीन काल महत्व अरवियलियम इनपदरकाने புதிய ஆய்வுகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் பிரதமர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். 21ஆம் நூற்றாண்டிற்கு ஏற்ப ஆயுர்வேத மருத்துவ முறையை நவீனமயமாக்குவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இந்த மருத்துவ முறைக்கு ஏற்பட்டு வரும் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் தரம் உயர்த்துவதும் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்குவதும் அவசியம் என்று பிரதமர் தெரிவித்தார். உலக சுகாதார நிறுவன தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதோனாம் அனுப்பிய வீடியோ செய்தியில் இந்தியாவில் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு கிடைப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். ஆதார அடிப்படையில் பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேம்படுத்தி சுகாதார சவால்களை எதிர்கொள்ள இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் குறிப்பிட்டார். பாரம்பரிய மருத்துவத்திற்கான சர்வதேச மையத்தை இந்தியாவில் அமைக்க உலக சுகாதார நிறுவனம் முடிவு செய்துள்ளதையும் அவர் தனது செய்தியில் தெரிவித்தார். I welcome the Prime Minister's strong commitment to universal health coverage through the Ayushman Bharat initiative and the use of evidence-based traditional and complementary medicine supported by the Ministry of Ayush. I'm pleased to announce that we have agreed to open a WHO global center on traditional medicine in India. இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் தொடக்க உரையாற்றினார்.